வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையே உடல்நலத்தை சீரமைத்து ஒய்விட்ட குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள். சென்ற மாதம் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு மறுநாள் சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. இந்த வருடம் நடந்த அந்த சூரிய கிரகணம், அதில் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு என்னவென்று சொன்னால், சூரிய கிரகணம் நடக்கும் அன்று அந்த சூரியனோடு சேர்ந்து சுக்கிரனும் இணைந்து பயணித்து கொண்டிருப்பதை நாம் சென்ற வீடியோவிலே நாம் அதை பற்றிய ஒரு காணொளியை நாம் வெளியிட்டிருந்தோம். அதாவது சூரியன் சந்திரன் கேதுவோடு இணைந்து இருக்கும்போது அந்த சூரிய கிரகணம், அதனோடு சுக்கிரனும் இணைந்து இருந்தது. இப்போது இந்த வருடம் நடக்கக்கூடிய, இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த கிரகணத்திலே சூரியன் இன்னும் அந்த கேதுவனுடைய பாதையிலிருந்து வெளியில் வரவில்லை. அந்த பாதைக்குள்ளாகவே பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலேயே இப்போ சந்திரன் நகர்ந்து நகர்ந்து மேஷராசியிலே ராகுவுக்குள்ளாக பயணிக்க இருக்கிறது. வருகிற 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவம்பர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அது மேஷராசியில் ராகுவுக்குள்ளாக பயணிக்கிறது. இப்போது சூரியன் துலாம் ராசியிலும் சந்திரன் மேஷராசியிலும் வரும்பொழுது பௌர்ணமி ஏற்படும். அந்த பௌர்ணமி அன்று சந்திரன் கேது ராகுக்குள்ளாகவும் சூரியன் கேதுவுக்குள்ளாகவும் இருப்பதனால் இந்த முறை நடக்கக்கூடிய இந்த கிரகணம், அந்த சூரிய கிரகணம் நடந்ததோடு இப்பொழுது சந்திர கிரகணமும் நடக்க இருக்கிறது. சந்திர கிரகணம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை அந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. உலகம் முழுவதும் மதியம் 2 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 6-6.5 மணி வரை அந்த கிரகணம் இருக்கக்கூடியதாக இருந்தாலும், நமது நாட்டிலே தெரியக்கூடியது மாலை நேரத்தில் ஒரு 5 மணியிலிருந்து 6 மணி அளவிலே அந்த கிரகணம் நமது நாட்டிலே தெரியக்கூடியதாக இருக்கும். இப்போது அந்த சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது, போன முறை சூரிய கிரகணம் ஏற்படும் போது சுக்கிரன் அந்த கேதுவுக்குள்ளாக சூரியனோடு இணைந்து இருந்தது என்று நாம் சொல்லியிருந்தோம். இந்த சந்திர கிரகணத்தில் இன்னும் ஒரு கூடுதலாக அந்த சுக்கிரனும் கேதுவோடு இணைந்திருக்கிறது, புதனும் கேதுவோடு இணைந்திருக்கிறது. ஆக துலாம் ராசியிலே கேதுவோடு சூரியன் சுக்கிரன் புதன் 3 கிரகங்களும் இணைந்து மொத்தம் 4 கிரகங்கள் இங்கு இருக்கிறதாகவும், மேஷராசியிலே ராகுவுக்குள்ளாக சந்திரன் இருப்பது போன்ற ஒரு நிலையில் இந்த சந்திர கிரகணம் வருகிறது. ஆக அந்த ராகு கேதுவினுடைய பாதைக்குள்ளாக கிரகணத்தோ கிரகண சமயத்தில் சந்திரன் சூரியன் அதனுடைய பாதைக்குள் இருப்பதோடு சேர்த்து இந்த முறை அந்த சுக்கிரனும் புதனும் அந்த பாதைக்குள்ளாகவே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்படி என்று பார்த்தால் இப்பொழுது சனி குரு செவ்வாய் என்று மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள் மட்டுமே அந்த ராகுகேதுவனுடைய பிடிக்குள்ளாக இல்லை. ஆக இந்த விரைவில் நகரக்கூடிய கிரகங்களாகிய இந்த 4 கிரகங்களும் இந்த கிரகண நேரத்தில் இதற்குள்ளாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரன் சார்ந்த புதன் சார்ந்த அவைகளுடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்களிலும் இப்பொழுது அதனுடைய அந்த சுக்கிரன் புதனுடைய அலை என்பது இயக்கமற்ற ஒரு நிலையாக மாறும். இந்த ராகு கேதுவுக்குள்ளாக பயணிக்கும் பொழுது அப்போ அதனுடைய அந்த அதனுடைய பவர் முழுவதுமாக கேதுவுக்குள்ளாக ஈர்க்கப்படுவதால் சுக்கிரனிலிருந்தும் புதனிலிருந்தும் வரக்கூடிய அலைகள் அப்பொழுது அங்கு பூமியில் வருவது என்பது குறைவாக இருக்கும். அதோடு சூரியன் சந்திரன், இந்த சந்திரன் மூலமாகத்தான் அந்த அலைகள் நமது பூமியை அடைகிறது. ஏற்கனவே கிரகணம் இருக்கிறதுனால இந்த கிரகண நேரத்தில் மற்ற கோள்களும் இவ்வாறு ராகுகேதுவுக்குள்ளாக அடைபடும் போது
அதனுடைய சார்ந்த அந்த சுக்கிரன் சார்ந்த புதன் சார்ந்த காரகங்களில் நமது பூமிக்குள்ளாக சில நிகழ்வுகள், வித்தியாசமான நிகழ்வுகள் நிகழக்கூடும் என்று நாம் பல கோணங்களில் இதை பார்த்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே வருகின்ற 8ஆம் தேதி மாலை அந்த கிரகணம் நடந்தாலும் அந்த கிரகணத்தினுடைய எஃபெக்ட் அதன் முன்னும் பின்னும் இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால் அந்த கேதுவனுடைய பாதையை முழுவதுமாக அதை கடக்கும் வரை அப்படி இருக்கும். இப்பொழுது பாருங்கள், ராகுகேது என்பது 19 டிகிரியிலே இருக்கிறது. 2 ராசியிலும் துலாம் ராசியில் கேது 19 டிகிரியிலும் மேஷ ராசியில் ராகு 19 டிகிரியிலும் இருக்கிறது. அந்த ராகுவுக்கு அருகாமையில் சந்திரன் 22 டிகிரியிலும் சூரியன் அதேபோல் இங்கே கேதுவுக்கு அறியாமையில் 22 டிகிரியும் இருக்கிறது. 2 டிகிரி தான் வித்தியாசம். எப்பொழுது அந்த 8ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் பார்க்கும் பொழுது அந்த கேதுவுக்கும் சூரியனுக்கும் ராகுவுக்கும் சந்திரனுக்கும் 2 டிகிரி தான், அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது. இதே சமயத்தில் புதன் சுக்கிரனை எடுத்து பார்த்தால் புதன் 21 டிகிரியிலும் சுக்கிரன் 26 டிகிரியிலும் இருக்கிறது. ஆக இவையும் கேதுவுடைய பாதைக்குள்ளாக ஓரளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே இப்பொழுது 9ஆம் தேதி ஒரு புயல் உருவாகிறது. 8ஆம் தேதியே உருவாகி 9ஆம் தேதிக்கு சென்னையை நோக்கி, தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய புயல் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த கால சூழ்நிலைகள், இந்த கிரகணத்தினுடைய கோள்களின் அமைப்பு இதையெல்லாம் பற்றி வைத்து பார்க்கும்போது இந்த நேரத்தில் ஏற்படுகின்ற புயல் ஒரு பெரிய அளவிலாக இருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது. அப்போது இது சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் தீவிரமான புயலாக இருக்கலாம். என கிரகணத்தை ஒட்டி வருவதும் இந்த புதன் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால இதை சார்ந்த, இந்த சுக்கிரன் சார்ந்த புதன் சார்ந்த காரகங்களிலும் நாம் ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எனவே இந்த சந்திர கிரகண காலத்தில் நாம் நமது முன்னோர்கள் சொன்னது போன்ற அனைத்து அந்த அதற்குரிய பாதுகாப்பு விஷயங்களையும் நாம் கடைபிடிப்பதோடு இந்த இதன் அருகில் வரக்கூடிய அந்த புயல், இதில் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் இந்த ஜோதிட ரீதியாக ராகு கேதுவின் அடிப்படையில் நாம் இதை உணர வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. ஏற்கனவே சூரிய கிரகணம் ஏற்பட்டு 1 நாள் 2 நாட்களில் அந்த பாலத்தில் ஏற்பட்ட விபத்து ஒன்று நடந்ததை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையிலே இந்த கிரகணம், இந்த கிரகண காலத்தில், இந்த புயல் காலத்தில் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அளவில் இந்த காணொளியை நாம் நமது தமிழ் யோகத்திலே வெளிப்படுத்துகிறோம். அனைவரும் அதை பாதுகாப்பாக இருந்து கொண்டு செவ்வாய்க்கிழமையன்று பஞ்சபூத நவகிரக தவம் ஏற்றிக்கொண்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.